புற்றுநோய் மற்றும் கோவிட் 19 பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் புதிய வாட்ஸ்அப் பாட் அறிமுகம் செய்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம் 2021 கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இன்று கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் புகையிலை தினம் கொண்டாடப்பட்டது. இதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் புகையிலை பயன்பாட்டின் ஆபத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் ஒவ்வொரு ஆண்டும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் குஹன் கூறியதாவது, புகையிலை எதிர்ப்பு தினத்துல உலக சுகாதார நிறுவனம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகள் புற்றுநோய் மையங்கள்ல புகையிலை எதிரான விழிப்புணர்வு நடத்தணும் சொல்லியிருக்காங்க. புகையிலை வந்து யார் விடுக்கிறார்களோ அவங்க வெற்றி பெற்றவர்கள் ஒரு தீமோட இந்த வருஷத்தோட புகையிலை எதிர்ப்பு தினம் தேர்வு பண்றாங்க. நான் ராமகிருஷ்ணா புற்றுநோய் மையத்தின் சார்பில் நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் பாட் அப்படிங்கிற ஒரு இது செயலியை உருவாக்கி இருக்கிறோம். இதில் வந்து புகையிலை மேல வரக்கூடிய புற்றுநோய்கள், புற்றுநோய் இல்லாமல் மற்றும் மாரடைப்பு, பக்கவாதம், அப்புறம் COVID-19 வந்து புகையிலை என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும், புகையிலை பழக்கத்தை உடனால அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு தொலைபேசி எண் கேட்டிருக்கோம். அந்த தொலைபேசி எண்ணுக்கு போய் அவங்க ஹாய்னு சொல்லிட்டு அந்த சேட்டை ஆரம்பிக்கலாம். மாறுத்தாங்கன்னா 1, 2 அப்படின்னு வரும். அதுல இங்கிலீஷ் தமிழ் வரும். அவங்க எந்த மொழியை தேர்ந்தெடுக்கணுமோ அவங்க அந்த நம்பர் அடிச்சா தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எந்த நோயை தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கு பின்னால அது கீழே ஒரு 7 சப்டிவிஷன் மாதிரி இருக்கும். என்னென்ன நோயினுடைய பிரிவுகளை அறிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அந்த எண்களை எழுதி அதற்கான விளக்கத்தை பெற்று முழுமையான தெளிவு பெறலாம், விழிப்புணர்வு பெறலாம். எல்லோரும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.